ஹாய், வெல்கம் டு ஜாப்ஸ்ஃபிட் தமிழ். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற எப்படி என்னன்னா, ஆஃபீஸர் ட்ரைனிங் அகாடமிலேருந்து ஒரு ரெக்யூர்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணணும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆஃபீஸர் ட்ரைனிங் அகாடமி, ஷார்ட்டாக ஓடிஏன்னு சொல்லுவாங்க. ஓடியோட மெயின் ரோல் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியன் ஆர்மிக்கு ஆஃபீஸர்ஸ் ரிக்ரூட் பண்ணி ட்ரெயின் பண்ணுறது தான். இப்போ ரீசெண்டாக ஓடிஏட்டிலிருந்து 203 ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் டெக் போஸ்டிங்க்கு இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸை ரிக்ரூட் பண்ணுற நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. இந்த ஜாபுக்கு ஃபுல்லாக அன்மேரிடு மேல் அண்ட் ஃபீமேல் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் அப்ளை பண்ண முடியும். அப்புறம் டிஃபென்ஸ் பர்சனல் பேக்ரவுண்ட் இருக்கிற விடோ கேண்டிடேட்ஸும் அப்ளை பண்ணலாம். ஸோ என்னென்ன மாதிரி போஸ்டிங் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ கேட்டகரிஸாக கொடுத்துருக்காங்க, ஒன்றா பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா சிவில். சிவிலில் மேலுக்கு 42 போஸ்டிங் இருக்குது அண்ட் ஃபீமேலுக்கு 3 போஸ்டிங் இருக்குது. இப்போ குவாலிஃபிகேஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நம்ம சொன்ன மாதிரியே பி கிராஜுவேட்ஸ் மட்டும் அப்ளை பண்ண முடியும். ஸோ இது பி சிவில் இன்ஜினியரிங் முடிச்சாங்க அப்ளை பண்ணலாம், அண்ட் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் முடிச்சாங்க அப்ளை பண்ண முடியும். ஸோ செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா மெக்கானிக்கல். ஸோ மெக்கானிக்கில் மேலுக்கு 14 போஸ்டிங் இருக்குது அண்ட் ஃபீமேலுக்கு 2 போஸ்டிங் இருக்குது. ஸோ குவாலிஃபிகேஷன் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, பிஇ மெக்கானிக்கல் முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம், அண்ட் மெக்கானிக்ஸ் இன்ஜினியரிங் முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம், ஆட்டோமேஷன் இன்ஜினியரிங் முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். தேர்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரிக்கல். எலக்ட்ரிக்கலில் மேலுக்கு 14 போஸ்டிங் இருக்குது அண்ட் ஃபீமேலுக்கு 2 போஸ்டிங் இருக்குது. குவாலிஃபிகேஷன் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சா அப்ளை பண்ணலாம், பவர் சிஸ்டம் இன்ஜினியரிங் முடிச்சா அப்ளை பண்ணலாம், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் முடிச்சா அப்ளை பண்ணலாம். ஃபோர்த் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ். கம்ப்யூட்டர் சயின்ஸில் மேலுக்கு 58 போஸ்டிங் இருக்குது அண்ட் ஃபீமேலுக்கு 3 போஸ்டிங் இருக்குது. ஸோ இந்த போஸ்டிங்க்கு கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி முடிச்சா அப்ளை பண்ணலாம். ஃபிஃப்த் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா டெலிகாம் ஆர் டெலிகம்யூனிகேஷன். ஸோ இதில் மேலுக்கு 21 போஸ்டிங் இருக்குது, ஃபீமேலுக்கு 3 போஸ்டிங் இருக்குது. ஸோ இதுக்கு எலக்ட்ரிக்கல் கம்யூனிகேஷன் முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம், எலக்ட்ரிக்கல் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். சிக்ஸ்த் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரானிக்ஸ். ஸோ எலக்ட்ரானிக்ஸில் மேலுக்கு 6 போஸ்டிங் இருக்குது. ஸோ இது ஃபீமேலுக்கு எந்த ஒரு போஸ்டிங் இல்லை. ஸோ இதுக்கு குவாலிஃபிகேஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, பவர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் ட்ரைவ் முடிச்சவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். செவன்த் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொடக்ஷன். ப்ரொடக்ஷனில் மேலுக்கு மட்டும் 4 போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க அப்படின்னா, ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம், ப்ரொடக்ஷன் டிசைன் அண்ட் டெவலப்மெண்ட் முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம், ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் அண்ட் மேனேஜ்மெண்ட் முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். ஸோ எயிட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்கிடெக்சர். ஸோ ஆர்கிடெக்சரில் மேலுக்கு 5 போஸ்டிங்கும் ஃபீமேலுக்கு 1 போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இது குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னா, ஆர்கிடெக்சர் முடிச்சவங்க மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். நைன்த் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ஏரோநாட்டிக்கல். ஸோ ஏரோநாட்டிக்கலில் மேலுக்கு மட்டும் 7 போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சவங்க மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். நெக்ஸ்ட் விடோ டிஃபன் பர்சனலுக்கு தனியாக கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா டெக்னிக்கல் நான் டெக்னிக்கல் 2 கொடுத்துருக்காங்க. ஸோ டெக்னிக்கல் பார்த்தீங்க அப்படின்னா 1 போஸ்டிங் இருக்குது. ஸோ அதில் வந்து பிஇ என்எஸ்டி முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் நான் டெக்னிக்கல் பார்த்தீங்க அப்படின்னா 1 போஸ்டிங் இருக்குது. ஸோ அதுக்கு வந்து எனி டிகிரி முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். இந்த போஸ்டிங்க்கு ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணலாம். ஸோ இன்கேஸ் நீங்கள் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் ஷார்ட் லிஸ்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா, உங்களோட டிகிரி சர்டிஃபிகேட் ப்ரூஃப் வந்து நீங்கள் ஸோ 1 அக்டோபர் 2020 நீங்கள் சப்மிட் பண்ணணும். நெக்ஸ்ட் ஏஜ் லிமிட் பார்த்தீங்க அப்படின்னா, மினிமம் ஏஜ் லிமிட் வந்து 20 இருக்கணும், மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து 27 இயர்ஸ்க்கு இருக்கணும். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா 2 அக்டோபர் 1993 1 அக்டோபர் 2000 பிறந்தவங்க மட்டும்தான் இதுக்கு இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ண முடியும். ஸோ வீடியோ கேண்டிடேட்ஸ் மட்டும் ஏஜ் லிமிட் வந்து 30 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த போஸ்டிங்க்கு சேலரி பார்த்தீங்க அப்படின்னா ரேங்க் வைஸாக வேரி ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று என்ன பார்த்தீங்கன்னா டேரக்டர் ஜெனரல் ரேங்க் இருக்கு, 2 5,400 கொடுத்துருக்காங்க. ஸோ செகண்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா அடிஷனல் டேரக்டர் ஜெனரலுக்கு 182,200 கொடுத்துருக்காங்க. ஸோ தேர்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்பெக்டர் ஜெனரலுக்கு 144,200 கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா டெபுட்டி இன்ஸ்பெக்டர் ஜெனரலுக்கு 131,100 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா கமாண்டருக்கு 118,200 கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் டெபுட்டி கமாண்டருக்கு 67,700 கொடுத்துருக்காங்க. ஸோ லாஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா அடிஷ்னல் கமாண்டருக்கு 56,100 கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்க அப்படின்னா 2 ஸ்டேஜாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் என்ன அப்படின்னா ஷார்ட் லிஸ்டிங், நீங்கள் அப்ளை பண்ணுற அப்ளிகேஷன் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ செகண்ட் ஸ்டேஜ் என்ன அப்படின்னா இன்டர்வியூ இருக்கும். ஸோ இன்டர்வியூ மீன்ஸ் இன்டர்வியூ எக்ஸாம்ஸ் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் இந்த டாபிக் எப்படி அப்ளை பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா, இது ஆன்லைன் மட்டும் தான் பண்ண முடியும். ஸோ இந்தியன் ஆர்மியோட அஃபிஷியல் வெப்சைட்ல மட்டும் தான் போயிட்டு நீ பண்ண முடியும். ஸோ வெப்சைட் என்ன அப்படின்னா www.joinindianarmy.nic.in அப்படின்ற வெப்சைட்ல மட்டும் தான் போயிட்டு பண்ண முடியும். ஸோ லாஸ்ட் டேப் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 20th February 2020. ஸோ இதுக்குள்ள நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கணும். இதுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் எதுவுமே கிடையாது. நான் இந்த ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்து நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணுங்கள், அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.